அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டுக்கான மகர ராசிக்கான ராசி பலனை பற்றி விரிவாக பார்ப்போம். முதல்ல வருட கிரகங்களின் கோச்சார நிலை, அவர்கள் எந்த ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த வருட பலன்கள் அமையும். அந்த வகையில் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பாத சனியாக நீடித்து வருகிறார். அடுத்து ராசிக்கு 3-12 கதிபதியாகிய குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல மேஷ ராசியில் வந்து சஞ்சரித்து வருகிறார். பாம்பு கிரகங்களாகிய ராகு ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வருட ஆரம்பத்தில் வருட கிரகங்களின் சஞ்சார நிலைகள். அப்போ முதல்ல நம்ம உங்களுடைய ராசிநாதனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு கடைசி சுற்று, அதாவது 7.5 சனியின் கடைசி சுற்று. பாத சனி வாக்கு சனி அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. இந்த மகர ராசியை பொறுத்த மட்டில் உழைப்பாளி ராசி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கண்ணும் கருத்துமா அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பார்கள். காலபுருஷனின் 10ஆவது ராசி, தொழில் பத்தின சிந்தனை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த 7.5 சனி நடப்பில் இருக்கிறதுனால மகர ராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் தொழிலையும் சரி நிறைய போராட்டங்களை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். சொந்த தொழில் செய்வோருக்கு தொழில் ரீதியாக நிறைய கடன்களை வந்து உருவாக்குவார். அதே நேரத்தில் உங்களுக்கு சொந்த தொழிலில் லாபம் உங்களுக்கு திருப்திகரமாக இப்போது இருக்காது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த வருமானம் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய காலகட்டமாக இந்த நடப்பு காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை சற்று குறைவாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது வயதானவர்களாக இருந்தால் காலில் பிரச்சனை, கால் முழங்கால், மூட்டு வலி, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். பொதுவாக சனி கும்பத்துக்கு வந்துட்டாலே சமுதாய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்ய வேண்டியது இருக்கும். அதற்குண்டான வேலைகளை நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா சனி இனிமேட்டு வரக்கூடிய பயிற்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துவார். புதிய நவீன விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுனால பழைய விஷயங்களை வந்து நம்ம மறந்துட்டு நவீன காலகட்ட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி உங்கள் தொழில் முறைகளை வந்து மாற்றிக்கணும். வரக்கூடிய 2024 மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழிலில் பெரிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம். குறிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்கள் நகராதீர்கள். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி நகருவீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பாதீர்கள், உழைப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். கண்டிப்பாக 2024 மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டு. சனி பகவான் 7.5 சனியிலிருந்து மெல்ல மெல்ல நகரத் தொடங்கிவிட்டார். யாருக்கும் பெரிதாக வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். தொழில் பார்ட்னர், புதிய தொழில் பார்ட்னர் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்காதீங்க. தேவையில்லாத நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவீர்கள். குறிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறிய அளவாக இருந்தாலுமே கூட பொய் சொல்லாதீர்கள் யாரிடமும். என சனி அதற்கு எதிரான கிரகம். சரியாக 7.5 சனியில் நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அதற்குரிய விளைவுகள் பெரிதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொய் மட்டும் சொல்லாதீங்க. வாக்கு சனி இருக்கும்போது ரொம்ப உங்களுடைய வார்த்தை மீது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த நிலையாக குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களது ராசிக்கு விரையாதிபதி குரு. அப்போ குரு இப்போ 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். விரையாதிபதியாக குரு வர்றதுனால வீடு, மனை, வண்டி, வாகனம் இதில் வந்து முதலீடு பண்ண சொல்லும்.
ஒரு சிலர் சக்திக்கு மீறி கடன்பட்டு அந்த விஷயத்தை செய்வீங்க. அடுத்த மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு அப்புறம் குரு ரிஷபத்தில் பயிற்சி ஆவார். அப்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது ராசியவே குரு பார்ப்பார். அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு பரிபூர்ணமாக குருவின் அருள் கிடைக்கிறது. மே மாதத்துக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த ஏழரை சனியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மே மாதத்துக்கு அப்புறம்தான் வருது. இந்த தோராயமாக ஒரு 4 மாதங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். வண்டி வாகனத்தை இயக்கும்போது கவனமாக இயக்குங்கள். பழுதுபார்ப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியவே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு படி பொருளாதார உயர்வு உண்டு. உங்களுடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவையும் வெற்றிகரமாக மாற்றுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இவ்வளோ நாள் குழந்தை பேருக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், குழந்தை பேர் இப்போ இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா, மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு வரும்போது உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை தேடி வரும். 9 கேது இருக்கும்போது தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படும். இப்போ தந்தையோட உடல்நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை. குறிப்பாக தந்தையோட சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால் சில சட்ட சிக்கல்கள் உருவாகும் இந்த 7.5 சனியில். அதனால் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாகும். 3 இடத்துல ராகு இருக்கும்போது உங்களது உபஜயஸ்தானத்தில் பாவகிரகங்கள் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நட்பலன்களை செய்வார். ராகு சிறுதூர பயணத்தால் உங்களுக்கு நிறைய அனுகூலத்தை ஏற்படுத்துவார்.